வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ சீரீஸ்ல ஐடிசி ஸ்டாக்கை பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி ஸ்டாக் வந்து 52 வீக் ஹையை பிரேக் பண்ணி நியர்லி 52 வீக் ஹைக்கு பக்கமாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. என்னோட போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி ஸ்டாக் வந்து 100% ரிட்டர்ன், அதாவது நான் போட்ட அமௌண்ட் அப்படியே டபுள் ஆகிருக்கு. இன்னும் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஐடிசி ஸ்டாக் வந்து எப்படி இருக்குது, ஸோ இதோட ஓவரால் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி ஒரு கம்ப்ளீட் வியூ தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குறது, அதாவது நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குறது, ஒரு சிங்கிள் ஸ்டாக்கில் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா எதனால வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம், அதாவது நம்ம லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவுக்கு சூஸ் பண்ணுறங்கிறது நமக்கு கிளியராக ஒரு வியூ கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டார்கெட்டாக வச்சு ஒர்க் பண்ணுறது வந்து இப்போ 1 crore போர்ட்ஃபோலியோவுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் ரெண்டு ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபோசிஸ், அப்புறம் விப்ரோவை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தேர்ட் ஸ்டாக்காக வந்து ஐடிசியை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஐடிசி வந்து ஒரு கம்ப்ளீட் அனலைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனியோட ஓவர் வியூ, இந்த கம்பெனி ஏன் நம்ம செலக்ட் பண்ணோம், இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், இதோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அதாவது ஸ்டாக் அனலைஸ், ஃபினான்ஷியல் ஸ்டாக் அனலைஸ் பார்க்க போகிறோம். இது அட்வான்ஸ் சார்ட்ஸில் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, என்னோடய போர்ட்ஃபோலியோவில் நான் என்ன ரேட்டுக்கு வாங்கினேன், இப்போ என்ன ரேட்டில் இருக்குது, இப்போ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற அதர் கம்பெனிஸ்க்கும் இதோட வேல்யூஷனும் எப்படி இருக்குங்கிற ஒரு கம்ப்ளீட் அனலைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி ஸ்டாக், ஐடிசி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டபிள்யூடி அண்ட் ஹெச்ஓ வில்ஸ் அப்படிங்கிறவர் 1910 அதாவது பிரிட்டிஷ் ஓனர் கம்பெனியாக தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. கொல்கட்டா பேஸை வச்சு இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு நேம் வந்து இம்பரல் டொபாக்கோ கம்பெனின்னு தான் இருந்துச்சு. 1910 1970 வரைக்கும் இதே நேமில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டொபாக்கோ கம்பெனின்னு மாற்றினாங்க. 1970 வரைக்கும் அதே நேம் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியான்றும் வர்றதுனால அந்த நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஐடிசி லிமிடெட்னு 1974 ப்ரெசென்ட்டாக இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசின்ற பேரில் இருக்குது, ஐடிசி லிமிடெட்ன்ற பேரில் இருக்குது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் இருக்குது, அதாவது வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ ஐடிசி ஸ்டாக்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து 110 மேலே ஆயிடுச்சு, அதாவது 1910 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 110 மேலே இந்த கம்பெனி வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து இந்த கம்பெனி வந்து ஒரு சிகரெட் பேஸ்டு கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணாலும் இப்போ வந்து இவங்க நிறையா செக்மெண்ட்டில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி இருக்குது, ஹோட்டல் பிஸ்னஸ் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது, பேக்கேஜிங் இருக்குது, அதேமாதிரி பேப்பர் போர்ட்ஸ் இருக்குது, பேப்பர்ஸ், அப்புறம் அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா செக்மெண்ட்லேயும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இவங்க வந்து நியர்லி 13 பிஸ்னஸ் 5 செக்மெண்ட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ப்ராடக்டை வந்து 19 கண்ட்ரிஸ்க்கு மேலே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க 60 லொக்கேஷனில் 36,500 எம்ப்ளாய்க்கு மேலே இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஸ்டாக்கை வந்து பிகினராக, அதாவது மார்க்கெட்டில் வந்து நம்ம லாங் டைம் ஹோல்டு பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது ஒரு நல்ல மல்டிபக்கர் ஸ்டாக்காக தான் இருந்திருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல டிவிடன் பே அவுட்டும் கொடுத்துருக்காங்க, ஸ்டாக் அப்ரிசியேஷனும் கண்டினியூஸாக ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இது ஒரு நல்ல அருமையான மல்டிபக்கர் ஸ்டாக்காக தான் இருந்திருக்கு. ஐடிசி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சிகரெட் தான் இவங்களுக்கு மேஜராக வந்து ரெவன்யூ ஜென்ரேட்டிங் பிஸ்னஸாக இருக்குது. ஸோ எஃப்எம்சிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 72% ரெவன்யூ எடுக்கிறாங்க. இதில் சிகரெட் 47%, ரிமைனிங் தான் வந்து அதர் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்லேருந்து இவங்க ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணுறாங்க. அக்ரி பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12% ஜென்ரேட் பண்ணுறாங்க. பேப்பர் போர்டிங்ஸ் அண்ட் பேப்பர் அண்ட் பேக்கேஜிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5% வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஹோட்டல் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4% பக்கமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஐடி அண்ட் அதர் சர்வீசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9% ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஐடிசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சிகரெட் தான் மேஜர் பிஸ்னஸாக இருந்துச்சு, இப்போ அதர் பிஸ்னஸ் எல்லாமே டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஃபியூச்சர் ஒரு 4 to 5 years வந்து போகிறப்ப வந்து இன்னுமே அதர் பிஸ்னஸ் டெவலப் ஆச்சு அப்படின்னா இது பியூராக வந்து எஃப்எம்சிஜி கம்பெனியாக மாறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஐடிசி வந்து ஃபியூச்சரில் நிறையா பிளான்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, அக்ரி பிஸ்னஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேப்பர் அண்ட் பேக்கேஜிங் பிஸ்னஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, சாஃப்ட்வேரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் செக்டர்லேயும் வந்து இவங்க வந்து நிறைய பேங்கோட ஜாயின்மெண்ட் போட்டு ஃபினான்ஷியல் செக்டரிடம் வந்து வர்ற மாதிரி ஐடியாஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஐடிசி ஃபியூச்சரில் வந்து ஃபினான்ஸ் செக்டர்லேயே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி வர்றப்போ வந்து இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனியாக வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இவங்க வந்து கேஷ் ஃப்ளோ, அதாவது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இவங்க கையில் நிறைய இருக்கிறதுனால இவங்க ஸ்டார்ட் பண்ற எல்லா பிசினஸுமே நல்லா ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஐடிசி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்களுக்கு மேஜராக வந்து டொபாக்கோ பிசினஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் இருக்கு, அவங்க ஏதோ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வர்றாங்க அப்படின்னா டைரக்டாக வந்து இந்த ஸ்டாக் வந்து அஃபெக்ட் ஆகும். இப்போ அவங்க வந்து டொபாக்கோ ஆல்டர்னேட்டிவாக அதர் பிசினஸ்
இண்டஸ்ட்ரீஸில் வந்து எஃப்எம்சிஜியில் வர்றாங்க. ஆல்ரெடி எஃப்எம்சிஜியில் வந்து நிறைய லீடிங் பிளேயர்ஸ் இருக்காங்க, அதாவது எச்யூஎல் இருக்காங்க, நெஸ்லே இருக்காங்க, டாபர் இருக்காங்க. ஸோ அவங்களோட வந்து இவங்களுக்கு காம்படிட் பண்ணணும். அவங்க ப்ராடக்ட்டுக்கு மேலே இவங்க டாப்பில் வர்றதுக்கு நிறைய ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால வந்து மோர் காம்படிஷன் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயர் பை இயர் வந்து இவங்களோட ப்ராஃபிட்டை வந்து ரைஸ் பண்ணிக்கிட்டே வர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. அதே மாதிரி இவங்க ப்ராடக்ட்டை வந்து அப்கிரேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ அதனால வந்து இவங்க ஃபியூச்சர் எஃப்எம்சிஜிக்குள்ளே ஃபுல்லாக வரணும் அப்படின்னாலும் ஒரு நல்ல காம்படிஷன் இருக்கும். ஸோ அது எல்லாமே சேலஞ்சிங்காக எடுத்து இவங்க இது வரைக்கும் எல்லா பிஸ்னஸையும் செஞ்சுருக்காங்க. ஸோ ஃபியூச்சரும் அப்படி பண்ணுறதுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது, பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இப்போ ஐடிசி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐட்டை வந்து பார்த்தீங்கன்னா 44% இருக்குது, டிஐட்டை வந்து பார்த்தீங்கன்னா 43% இருக்குது, பப்ளிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 15% இருக்குது, அதர்ஸ்ட்டு 0.01% இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏயும் டிஐயும் வந்து ஸ்ட்ராங்கான ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆனுவல் ரிசல்ட்ஸ், ஐடிசி ஸ்டாக்கோட ஆனுவல் ரிசல்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 2018 இதோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 கோடிக்கு மேலே இருக்குது, 2019 44,000 கோடிக்கு மேலே இருக்குது, 20 45,000 கோடிக்கு மேலே, 21 45,000 கோடிக்கு மேலே, 22 59,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸோ கோவிட் டைமில் மட்டும்தான் வந்து கொஞ்சம் வந்து சேல்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்திருக்கு, ரிமைனிங் எல்லாமே வந்து இயர் பை இயர் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஏர்னிங் பேர் ஷேரை பொறுத்த வரைக்கும் 2018 9.2 இருக்குது, 2019 10.17 இருக்குது, 2020 12.31 இருக்குது, 2021 10.51 இருக்குது, 2022 12.23 இருக்குது. ஏர்னிங் பேர் ஷேரும் கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டலான கம்பெனியாக தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா இயர் பை இயர் கண்டினியூஸாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. 2018 வந்து பார்த்தீங்கன்னா 43,000 கோடிக்கு மேலே ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, 19 48,000 கோடி, 20 49,000 கோடி, 21 49,000 கோடி, 22 60,000 கோடிக்கு மேலே ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இயர் பை இயர் வந்து நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற ஒரு கம்பெனியாக தான் இந்த கம்பெனி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட், ப்ராஃபிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டே தான் இருக்குது. 2018 11,000 கோடிக்கு மேலே, 19 12,000 கோடிக்கு மேலே, 20 15,000 கோடிக்கு மேலே, 21 13,000 கோடி. அந்த கோவிட் டைமில் கொஞ்சம் வந்து நிறைய அவங்க இப்போ ஹோட்டல் பிஸ்னஸ் இதெல்லாம் டோட்டலாக சஃபர் ஆச்சு, அதில் கொஞ்சம் கம்மியாச்சு. மறுபடியும் 2022 வந்து பார்த்தீங்கன்னா 15,000 கோடிக்கு மேலே இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர், ஏர்னிங் பர் ஷேரை பொறுத்த வரைக்கும் 2018 வந்து பார்த்தீங்கன்னா 9.26 இருக்குது, 19 10.3 இருக்குது, 2020 12.47 இருக்குது, 2021 10.7 இருக்குது, 2022 12.37 இருக்குது. ஸோ இபிஎஸும் கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டே தான் இருக்குது. புக் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2018 43 இருக்குது, 2019 48 இருக்குது, 2020 53 இருக்குது, 2021 49 இருக்குது, 2022 50 இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸும் அதே மாதிரி புக் வேல்யூ வந்து கண்டினியூஸாகவே ரைஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2018 21.46 இருக்குது, 2019 21.29 இருக்குது, 2020 23.44 இருக்குது, 2021 21.8 இருக்குது, 2022 24.4 இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் கண்டினியூஸாக வந்து ரைஸ் ஆகிட்டே தான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடன் இல்லாத கம்பெனியாக இருக்குது, கடன் இல்லாதனால தான் இந்த கம்பெனியில் வந்து எஃப்ஐஏ சரி மியூச்சுவல் ஃபண்டும் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தான் இந்த ஸ்டாக் வந்து கண்டினியூஸாக வேல்யூ வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குது. கடன் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த கம்பெனி வந்து நல்ல டிவிடெண்ட் பே அவுட் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளும் வந்து கடன் இல்லாத ஒரு கம்பெனியாக இருக்கிறதுனால இதில் எஸ்ஐபி மோட்லேயே லம்சம் மோட்லேயே இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கும் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 2000 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50-60 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு 2018 19 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300+ ட்ரேட் ஆச்சு. அதுக்கப்புறம் கோவிட் டைமில் நல்ல ஒரு கரெக்ஷன் ஆச்சு, அப்புறம் மறுபடியும் கண்டினியூஸாக ரைஸ் ஆகி இப்போ 400+ வந்து இந்த கம்பெனி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கோவிட் டைமில் இந்த ஸ்டாக்கை பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ ஒரு நல்ல ரேட்டில் வந்து கம்பெனி நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் நான் 2020 ஆட் பண்ண ஆரம்பித்தேன், நான் 190 இந்த ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 210 இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோவில் பிலோ 1 lakh கீழே தான் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா 240 வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ரைஸ் ஆகும், சரி மறுபடியும் டவுன் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டேன். ஆனால் மறுபடியும் வந்து 52-week ஹை எல்லாமே பிரேக் பண்ணிவிட்டு இப்போ 400+ வந்து இந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம்.
இந்த கம்பெனியை வந்து அதர் எஃப்எம்சிஜி கம்பெனியோட கம்பேர் பண்ணிங்களா, அதாவது ஃபியூச்சரில் வந்து இது ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியாக மாறுறதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி மாறுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதர் எஃப்எம்சிஜி கூட கம்பெனியோட கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட வேல்யூ தெரியும், எதனால இது கண்டினியூஸாக ரைஸ் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ பிரிட்டானியா, டாபர், ஹிந்துஸ்தான் யூனிலிவர்ஸ், நெஸ்லே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட பிஇ ரேஷியோ வந்து எபோவ் 50 மேலே இருக்குது. ஐடிசி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 29 இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து ஃபியூச்சரில் ஒரு எஃப்எம்சிஜியாக கம்பெனியாக மாறும் அப்படிங்கிறனால இந்த ஸ்டாக் வந்து கீழே இறங்காமல் அப்படியே கண்டினியூஸாகவே வந்து ரைஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த கம்பெனியை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு நியூஸ், நெகட்டிவ் நியூஸோ இல்லை மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஃபால் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இதை பை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது அப்படின்னா இந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இதை எஸ்ஐபி மோடுலேயோ பை பண்ணிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். அப்படி இல்லைன்னா லம்சம் மோடில் பை பண்ணிங்கனாலும் உங்களோட அமௌண்ட்டை ஸ்பிளிட் பண்ணி நீங்கள் 4 hour 5 hour ஸ்பிளிட் பண்ணி ஒவ்வொரு கரெக்ஷன்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேல்யூ பையிங்காக இருக்கும். அப்படி பண்ணுறப்ப இது ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக்காக வந்து நமக்கு உட்காரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கொசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களாக ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.